விளை நிலங்களில் நீச்சலடிக்கும் விவசாயி தான் கையிட்ட பயிர்களை காணவில்லை என்று புலம்பல். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த தேவம்பட்டு கிராமத்திற்கு உட்பட்ட கங்கானப்பேடு என்ற கிராமத்தில் சுமார் 350 ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெற்பயிர் மழை நீரில் மூழ்கி நாசமடைந்தது. கங்கானப்பேடு கிராமத்தில் சுமார் 2 மாதங்களுக்கு முன்னால் 350 ஏக்கரில் நெல் பயிரிடப்பட்டது. இந்த பயிர் இன்னும் ஒரு மாத காலத்தில் முற்று விளைச்சலுக்கு வந்துவிடும். இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக பெய்த பலத்த மழையால் எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடாக மாறியுள்ளது. குறிப்பாக கிராமப்புறங்களில் சரியான வடிகால்கள் இல்லாததாலும் ஏரிகளையும் கால்வாய்களையும் சரியான முறையில் தூர் வாராத நிலையில் ஆங்காங்கே நீர் தேங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இன்னும் ஒரு மாதத்திற்குள் விளைந்து நெற்பயிர் முற்றும் நிலையில் உள்ள பல இடங்களில் நெற்பயிரானது தண்ணீரில் முழுவதுமாக மூழ்கிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் பெரிதும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். நாம் காணும் இந்த பகுதியில் இருக்கும் இந்த இடமானது ஏரியோ குளமோ இல்லை, நெல் பயிரிட்ட இடம்தான். இந்த இடத்தில் இதனை பயிரிட்ட விவசாயி சுமார் 5 அடி தண்ணீர் தான் பயிரிட்ட பயிரின் மீது செல்கிறது என்று கூறி அந்த விளை நிலத்தின் மேலே நீச்சல் அடித்து காட்டினார். இது அவரின் மகிழ்ச்சி அல்ல, துயரம் என்பதை நமக்கு அவர் அவ்வாறு செய்து காண்பித்தார். மேலும் அதன் அடியில் இருக்கும் பயிரையும் பிடுங்கி நமக்கு காண்பித்தார். மேலும் அவர் கூறுகையில், இந்த பகுதியில் இதற்கு முன்னால் இப்படி இருந்தது இல்லை, இப்போது இங்கு இறால் பண்ணைகள் பெருகிவிட்டன. இதனால் இவர்கள் கால்வாய்களை அடைத்துவிட்டு அதன் வழியே இறால் வளர்ப்பு பண்ணை, மீன் வளர்ப்பு போன்ற தொழில்களை செய்வதால் நீர் செல்லும் வழிகள் தடைபட்டு ஆங்காங்கே நீர் தேங்கி தங்களின் பயிர்கள் மூழ்கிவிட்டன என்று மிகவும் வருத்தத்தோடு நம்மிடம் தெரிவித்தார். மேலும் தங்களுக்கு அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார்.